அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவன்களை பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளுடைய இந்த பிளேயிங் லெவன்களை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே எந்த அணியினுடைய ஆதிக்கம் அதிகளவாக காணப்பட போகின்றது என்பது தொடர்பாகவும் எம்மால் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளுக்கான ஏலமானது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலமாக நடைபெற உள்ளது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் புதிதாக இரண்டு அல்லது ஒரு அணிகள் உள்ளூடு செய்யப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக அனைத்து அணிகளும் ஏலத்திற்கு முன்பாக மூன்று வீரர்களையும் ஏலத்திலே இரண்டு வீரர்களையும் ஆர்டியோ மூடாக பாதுகாத்துக் கொள்கின்ற முறைமைகள் காணப்படுகின்றன அந்த அடிப்படையில் சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் அவ்வாறான வகையில் ஐந்து வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறைமைகள் காணப்படுகின்றது அவர்களும் அவ்வாறு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன இதனை சந்தர்ப்பத்தில் நடைபெற உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலத்திலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு சில வீரர்களை குறிவை

ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப்போட்டுகளில் பெற்றுக் கொடுத்துள்ளார் இதன் காரணமாக மிகச்சிறந்த ஒரு இந்திய தொடக்க வீரராக காணப்படுவார் என்பதன் அடிப்படையில் இவரைனை தக்க வைத்துக்கொள்ளார் என்றார் அதே போன்று பஞ்சாப் கிங் அணியனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய முதலாம் இலக்க வீரராக கேஎல் ராகுல் அவர்கள் இடம் பெறுவார் இவரினை இந்த பஞ்சாப் கிங் கணினினர் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக்கொள்ற வீரர்களில் ஒரு முதன்மையான வீரராக காணப்படுவார் இதன் அடிப்படையில் இவருக்கு பதினைந்து கோடி என்கின்ற ஒப்பந்த தொகையில் அவர்கள் தக்க கொள்வார்கள் இந்த இடத்திலே ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டு வீரரு மிகச்சிறந்த பருவவர்களை இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டகளில் வெளிப்படுத்தி இருப்பின் கேஎல் ராகுல் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சர்வதேச வீரராக காணப்படுகிறார் இதன் அடிப்படையில் இந்த இடத்திலே கே எல் ராகுல் அவர்களுடைய ஆதிக்கமானது உயர்வாக காணப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஆர்சிபி அணியினர் இரண்டாவது இடத்திலே அதாவது தொடக்க வீரராக யாரை பயன்படுத்துவார்கள் என்பதில் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது ஒரு சில விராட் கோலி அவர்கள் இடம்பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்களையும் பெற்றிருக்கின்றன அவ்வாறு கோலி அவர்கள் இந்த இரண்டாம் இலக்கத்திலே இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்சாப் கிங் அணியிலே இரண்டாம் இலக்கத்திலே மயங்க் அகர்வால் அவர்கள் இடம்பெறுவார் மயங்க் அகர்வால் அவர்களை இவர்கள் ஏலத்திலே விட்டு ஏலத்தின் மூலமாக ஆர்டிஎம் மூலமாக பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த இரண்டு வீரர்களை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பிலே சமகாலத்தில் இந்திய அணிக்காக விளையாடி வருகின்ற வீரர்களாக காணப்படுகிறார்கள் இருப்பினும் கோலி அவர்கள் சர்வதேச அளவிலே மிகச்சிறந்த ஒரு சாதனை வீரராக காணப்படுகிறார் ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் மட்டுமின்றி சர்வதேச அனைத்து போட்டிகளிலும் மிகச்சிறந்த ஒரு சாதனையாளராக காணப்படுவதன் காரணமாக இந்த இடத்திலே கோலி அவர்களுடைய ஆதிக்கம் இயர்வாக காணப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வீரர்களை தான் டிராக்கிப் பண்ணுவார்கள் இதன் அடிப்படையிலே இஷான் கிஷன் சூரியகுமார் யாதவ் நிதிஷ் ராணா அதேபோன்று சுரேஷ் ரெய்னா ஆகிய நான்கு வீரர்களிலிருந்து ஒரு வீரனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இரண்டு அணி வீரர்களும் ஏலத்திலே மிகப்பெரிய ஒரு போட்டியினை மேற்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமையப் பெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் இந்த இந்த நான்கு வீரர்களுக்கும் அதிகமான ஏலத் தொகைகள் செல்வதற்குரிய சந்தர்ப்பங்களும் அதேபோன்று ஒரு சமபலம் வாய்ந்த வீரர்களாகவும் இந்த இடத்திலே இந்த இரண்டு அணிகளினுடைய வீரர்கள் காணப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நான்காம் இலக்க வீரராக இந்த ஆர்சிபி அணியுடைய நான்காம் இலக்க வீரராக கிளேன் மெக்ஸ்வல் அவர்களும் அதேபோன்று பஞ்சாப் கிங் அணியுடைய நாலாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே அவர்கள் ஒரு வெளிநாட்டு சகலத்துறை வீரர் ஒருவரனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதன் அடிப்படையில் பென்ஸ்ட்ரோக் சைபுல் ஹசன் அல்லது கிளேன் மெக்ஸ்வல் ஆகிய மூன்று வீரர்களேந்து ஒரு வீரரனை பெற்றுக்கொள்வார்கள் இதிலே மெக்ஸ்வல் அவர்கள் ஏலத்தில் வருவார் ஏலத்திலே அனைத்து அணிகளும் போட்டி போடும் ஒரு சில ஆர்சிபி அணியினர் அவரை கட்டாயம் ஆர்டி மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையப் பெற்றிருக்கும் இதன் காரணமாக இந்த பஞ்சாப் கிங் அணியினர் பென்ஸ்ட்ரோக் அல்லது ஷைபுல் ஹசன் ஆகிய இரண்டு வீரர்களின் ஒரு வீரனை இந்த இடத்திலே பயன்படுத்துவார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இடமானது என்ன பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டுகின்றது இதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது இடத்திலே ஆர்சிமணி சார்பாக ஏபிடி வில்லியஸ் அவர்களும் அதே போன்று பஞ்சாப் கிங் அணி சார்பாக நிக்கோலஸ் பூரன் அவர்களும் களமிறக்கப்படுவார் இதிலே ஏபி வில்லியஸ் அவர்கள் சர்வதேச அளவிலே முழுமையாக தன்னை ஏற்படுத்தி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக காணப்பென்றால் சர்வதேச போட்டிகளிலிருந்து அவர் தற்பொழுது விடைபெற்றிருந்தாலும் அவருடைய பருவர்கள் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றன நிகோலஸ் பூரன் அவர்களும் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்தி இருந்தாலும் நிகோலஸ் பூரன் அவர்கள் ஏபி வில்லியஸ் அளவிற்கு இல்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை இதன் காரணமாக ஏபிடி வில்லியஸ் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வாக காணப்படும் அடுத்து ஆறாம் இலக்கத்திலே ஆர்சி வணியினர் கார்த்திக் பாண்டியா அல்லது விஜய் சங்கர் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரை ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று பஞ்சாப் கிங் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களும் ஒரு இந்திய சகலதுறை வீரர் ஒருவரனை தான் தேடுவார்கள் உதாரணமாக ஷாருக் கான் ரியான் பராக் விஜய் சங்கர் ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரரனை பெற்றுக்கொள்வார்கள் இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு இது ஒரு சமஃபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டினாலும் ஆர்சி வணியினர் குருண பாண்டியா அவர்களை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வாக காணப்படும் இதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இலக்கத்திலே இந்த இடத்தில் ஆர்சி வணியினர் ஒரு வெளிநாட்டு சகலதொரு வீரர் ஒரு வீரனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையிலே சுனில் நரேன் மொயின் அலி ஜிம்மி நீசம் ஜெசன் கோல்டர் போன்ற வீரர்களின் ஒரு வீரரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதே போன்று பஞ்சாப் கிங் அணியினர் கார்த்திக் பாண்டியா போஷிங்டன் சுந்தர் ராகுல் திவாட்டியா கிருஷ்ணபா கௌதம் ஆகிய வீரர்களின் ஒரு வீரரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைப்பெற்றிருக்கின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளும் சகலதுரை வீரர்கள் பக்கம் இருக்கின்றார்கள் ஒருவர் வெளிநாட்டு வீரர்கள் மற்றவர்கள் இந்திய வீரர்கள் இதன் அடிப்படையிலேயே என்னை பொறுத்தவரையில் இந்த இடமும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினையே காட்டுகின்றது அடுத்ததாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எட்டாம் இலக்க வீரராக ஆர் இந்த இடத்திலே ஒரு வள்நாட்டு வகுப்பந்து வீச்சாளர் பக்கம் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுது அதன் அடிப்படையிலே கைல் ஜெமிசன் மிச்சர் ஸ்டாக் கிறிஸ் ஜோடான் டிம் சவுதி போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரைனை கட்டாயம் பயன்படுத்துவார்கள் என்னை பொறுத்தவரையில் பெருமளவு மிச்ச ஷாக் அல்லது கைல் ஜெமிசன் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரர் பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுறன அதே போன்ற பஞ்சாப் கிங் அணியினர் இந்த இடத்திலே ஜோய் ரிச்சர்சன் அவர்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவென்றது இவரை அவர்கள் ஏலத்தில் விட்டு ஏலத்திலே ஆர்டிஎமூடாக பெற்றுக் கொள்கிற வீரராக காணப்படுகின்றார் இதனிடத்திலே இந்த இடத்தினை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர் அணியினர் ஸ்டாக் அல்லது கைல் ஜெம்சம் போன்ற வீரர்கள் தெரிவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஆதிக்கமானது சற்று உயர்வாக காணப்படும் என நினைக்கின்றேன் அடுத்த ஒன்பதாம் ஆர்சி பணியினர் முகமது ராஜ் அவர்களை பயன்படுத்துவார்கள் இந்த ஆர்சி ஏலத்தில் விட்டு ஊடாக பெற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று பஞ்சாப் கணியினர் இந்த இடத்திலே இந்திய சொல்பந்து வீச்சாளர் ஒருவரை தெரிவு செய்து சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதன் அடிப்படையில் ரவிச்சந்திர நஸ்மின் குல்தீப் யாதவ் ராகுல் சகார் ஆகிய மூன்று வீரர்களின் ஒரு வீரரை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற

காணப்பென்றனர் இதன் அடிப்படையில் இந்த இடத்தினை ஒப்படை செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வீரர்கள் மிகச்சிறந்த வீரர்களாக காணப்படுகின்றன முகமது ஷமி அவர்கள் சர்வதேச அனுபவத்தில் மிகச்சிறந்த ஆளுமையாக காரணமாக இந்த இடத்திலே பஞ்சாப் கிங் அணியினுடைய ஆதிக்கம் சற்று உயர்வாக காணப்படும் இதற்கு அடுத்தபடியாக பயின்ற இலக்க வீரராக ஆசி பணியினர் ஜுஷ்வேந்திர சகல் அவர்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று பஞ்சாப் கிங் அணியினர் இந்த இடத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு உள்நாட்டு வேக வீச்சாளர்களை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது நான் ஏற்கனவே கூறியது போன்று ஆர்சி பணியினர் டாக்கெட் பண்ணிய மொமத் மிஜர் ஷாக் அதே போன்று கிறிஷோடான் கைல் ஜமிஷன் டிம் சவுதி போன்ற வீரர்கள் இருந்து ஒரு வீரர் பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் தடமும் என்னை பொறுத்தவரை சமபலம் பாய்ந்து ஒரு மேனை காட்டுகின்றது மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணி வீரர்களும் ஒரு மூன்று அல்லது நான்கு வீரர்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணம் கொண்டு அந்த ஏலத்திலே டேக்கெட் பண்ணுவார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்பெண்றது அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் போட்டிகளில் இரண்டு அணிகளும் ஒரு தரமான ஒரு பிளையிங் லவுன்களை உருவாக்கி கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுறது என்பது எனது கணிப்பு உங்களுடைய கருத்துக்கள் என்ன எந்த அணியினுடைய பிளேயிங் லவுண்ட் தரமானதாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுறது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமின்றி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் நன்றி பணக்க